இன்றைக்கி ரெசிபி வந்து கடாய் சிக்கன். இது வந்து ஹோட்டல் ஸ்டைலில் இல்லாமல் வீட்லேயே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் கேஜி சிக்கன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தட்டி வச்சதை போட்டுக்கோங்க. மேரினேட் பண்ணும் 15 மினிட்ஸ். கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சமாக மஞ்சள்தூள், டர்மரிக் பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருங்க. நம்ம கடாய் சிக்கனுக்கு கடாய் மசாலா முதல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணி ரெடி பண்ணோம். அதுக்கு 1 டீஸ்பூன் சீரகம், 4 காஞ்ச மிளகாய், 2 டீஸ்பூன் தனியா, கொஞ்சம் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் ஆக்கி வச்சுக்கலாம். கடாய் மசாலாவுக்கு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம். இப்போ நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு இந்த பொடி லைட்டாக ரோஸ்ட் பண்ணி நம்ம வந்து ஆறுனோடையும் இந்த கடாய் மசாலா பொடியை ரெடியாக வச்சுக்கலாம். அங்கே சிக்கன் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் 15 மினிட்ஸ்க்கு. இது ரெடி பண்ணிவிட்டு நிறைய சேர்த்து எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம். இப்போ கடாய் சிக்கன் செய்ய ஆரம்பிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க, கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 3 டீஸ்பூன்ஸ் ஆஃப் குக்கிங் ஆயில் ஆஃப் யுவர் சாய்ஸ் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆனியன் கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க, அதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அலாங் வித் கறி லீஃப் நம்ம ஆனியனை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கடாய் சிக்கன்னாலே ஆனியன்ஸும் கேப்சிகமும், அதாவது குடமிளகாவும் ப்ராமினெண்ட்டாக தெரியும். அதனால் நம்ம ரோஸ்ட் பண்ணும்போது 1/2 ரோஸ்டட் ஆனியன்ஸை நம்ம ஒரு பிளேட்டில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். லாஸ்ட்டில் அது மேலே தூணும் அலாங் வித் குடமிளகா கொஞ்சம் எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த மீதி இருக்கிற ஆனியனில் நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். அது கூட இன்னும் கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். இந்த ஆயில் எல்லா பக்கமும் படுற மாதிரி ரோஸ்ட் பண்ணிவிட்டு மேஷ் பண்ணி வச்சுருக்கிற அந்த 2 தக்காளியை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இந்த சிக்கன் அந்த டொமேட்டோ பேஸ்ட் எல்லாம் 5 to 10 minutes நல்லா வேகட்டும், சிம்லே வேகட்டும். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த கடாய் ரோஸ்டட் மசாலாவை இதில் ஆட் பண்ணி ஒரு பட்டு கட்டுனேன். ஸ்பைசியாக டேஸ்டியாக இருக்கும். ஃபைனலாக ஆட் பண்ணுங்கள் கடாய் மசாலாவை. அது கூட ஒரு கேப்சிகம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்கோம், அதை போட்டுக்கோங்க. கேப்சிகம் போட்ட பிறகு ரொம்ப வேகக்கூடாது, மசாலாவில் ஜஸ்ட் ஒரு 1 few minutes சும்மா பெரட்டிருங்க. 1/2 வெந்து இருக்கணும் குடமிளகாய், ரொம்ப வேக வச்சுருங்க. ஹாஃப் ரோஸ்டட் ஆனியன்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் போட்டுருங்க. ஸோ கடாய் சிக்கன்னா இந்த குடமிளகாவும் ஆனியன்ஸும் விசிபிளாக இருக்கணும், அதுக்காக தான் லாஸ்ட்டில் போடுறோம். நம்ம உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்து கூடுதலாக ஆட் பண்ணிக்கோங்க. மேரினேட் பண்ணும்போது கொஞ்சம் போட்டுருக்குறோம், இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக அந்த குடமிளகாவுக்கும் மற்ற மசாலாவுக்கும் சேர்த்து ஒரு 30 செகண்ட்ஸ் ஜஸ்ட் மூடிட்டு எடுத்துடலாம். இந்த 1 few seconds ஹாஃப் வெந்துருச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம கர்ட் போட்டு நம்முடைய கடாய் சிக்கனை ரெடி பண்ணிடலாம். கர்ட் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபைனலாக
நம்ம கொரியாண்டர் லீவ்ஸை போட்டு ஆஸ் யூஷுவல் கார்னிஷ் பண்ணிடலாம். சுவையான கடாய் சிக்கன் வீட்லேயே ரெடி.